டோக்லா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பரவலாக தடவி வச்சுக்கோங்க. டோக்லா செய்கிறதுக்கு நீங்கள் சில்வர் பாத்திரம் கூட எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 200 கிராம் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 3 ஸ்பூன் ரவை, 3 ஸ்பூன் சர்க்கரை, அரை ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி சேர்த்து அரைச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாத கரைச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இதை மூடி போட்டு வச்சிடலாம், ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கோங்க, தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் ஒரு பாக்கெட் ஈனோ ஃப்ரூட் சால்ட் சேர்த்துக்கலாம். ஈனோ சால்ட் இல்லைன்னா நீங்கள் ஆப்பிள் சோடா கூட சேர்த்துக்கலாம். ஈனோ சால்ட் அடுப்பில் வைக்க போகிறப்ப தான் சேர்த்தணும். அது மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. ஈனோ சால்ட் சேர்த்ததும் பாருங்கள், நல்லா பொங்கி வருது. இப்போ இந்த மாவை எண்ணெய் தடவுன பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. ஸ்டாண்டு மேலே இந்த ட்ரேயை வச்சு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். இது நல்லா ஆறினதும் ஓரத்தில் இந்த மாதிரி எடுத்து விட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பு நிறுத்திடுங்க. இப்போ இதை தாளிச்சாச்சு. கட் பண்ணி வச்சுருக்கிற டோக்லா மேலே இதை பரவலாக ஊற்றிக்கலாம். மேலே கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சம் தேங்காய் திருவல் தூவி அலங்கரிச்சிக்கோங்க.
இப்போ சுவையான குஜராத்தி ஸ்பெஷல் ரெசிபி டோக்லா தயாராகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.